ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் புர்ஜி கிரேவியும், அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்கேன் அந்த லிக்விடோ சப்பாத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு நிஜமாகவே அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து அதை ரிவ்யூ பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ ரெண்டு ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பன்னீர் புர்ஜி கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு, கேப்சிகம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடி பொடியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கத்தியில் கட் பண்ணாலும் ஓகே, நான் வந்து சாப்பர் இருக்கிறனால அந்த சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக அதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா குட்டி குட்டியாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாப்பர் பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்குமே நல்லா சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவில் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நம்ம வெங்காயம் எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கத்திலே நல்லா ஃபைனாக சாப் பண்ணுவீங்க அப்படின்னா அதிலேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை வந்து நல்லா உதிர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ முதல்ல குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நல்லா கையிலே வந்து உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா உதிர்த்தாச்சு, நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு சூடானதுமே பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே பட்டரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். ஸோ பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும், நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 பச்சை மிளகாய், அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கினதுமே நம்ம தக்காளி முந்திரியும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தக்காளி அந்த வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி வரணும் நமக்கு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை பட்டாணியும் கொடை மிளகாவும் 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து 1-2 நிமிஷம் அளவுக்கு இந்த மசாலா அண்ட் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லிருந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த கிரேவி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும் பன்னீர். ஸோ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை பட்டாணி அண்ட் கேப்சிகம் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பன்னீர் மட்டும் சேர்க்கும் போது அது அப்படியே ஒரு
பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பச்சை பட்டாணி அந்த கேப்சிகம்லாம் சேர்க்கும் போது, ஸோ கடித்து சாப்பிட்றதுக்கு இடையில் அது வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருக்கு. கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுமே கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் கட் பண்ணி ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி. அது கூட சாப்பிடும் போது பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குள்ளேயுமே சாப்பிட்லாம். ரொட்டி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியானா நம்மளோட பன்னீர் புர்ஜி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம லிக்விட் டோ சப்பாத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுலேயும் ட்ரை பண்ணலாம் இதை. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மாவையும் உப்பையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா கட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ சமைக்கிற எண்ணெய், அதையே வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கரண்டியில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட்டி இருக்க மாதிரி இருக்காங்கங்க எனக்கு கலக்கும் போது தெரியுது. ஸோ அதை வந்து நான் ஒரு ஜூஸ் ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு கட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நம்மளோட இப்போ மாவு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சப்பாத்தி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊற்றிடலாம். இப்போ தவா வச்சுருக்க அடுப்பில், தவா பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிருக்க, ரொம்ப தோசை மாதிரி தேய்க்கக்கூடாது, லைட்டாக மட்டும் தேய்ச்சிக்கோங்க. அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு மேலே ஃபுல்லாக ட்ரை ஆனதுமே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. உடனே ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக குக் ஆகிடும், ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு மீடியம் டு லோலேயே பொறுமையாக இதை பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுக்கணும் நம்ம. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து ஓரங்கள் அது எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சப்பாத்தி மாதிரி வரும். அது இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா நமக்கு உப்பி வருது சப்பாத்தி மாதிரியே. ஆனால் இப்போ இந்த உப்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம், ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு. நான் சொன்ன மாதிரி ஹை ஹீட்டில் வச்சோம் அப்படின்னா உடனே அது வந்து மேலே குக் ஆயிடுது, உள்ளே நமக்கு வந்து குக் ஆகிறதே கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். இந்த ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10-15 மினிட்ஸ் ஆகிடும் போல். 10-15 மினிட்ஸில் நம்ம கஷ்டப்படாமல் சப்பாத்தி மாவு ரெடி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு 1/2 to 1 hour நம்ம கிரேவியோட சப்பாத்தியும் செஞ்சு சூப்பராக சாப்பிட்ருக்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறேன்னு ஆரம்பித்து என்னோடய லன்ச் டைமே வந்துருச்சு இப்போ. ஸோ முதல் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஊற்றின சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக ஊற்றிட்டேன். ஸோ அதை நான் சாப்பிடும் போது தான் தெரிஞ்சுது அது உள்ளே வந்து ஃபுல்லாக குக் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக் ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் நான் தோசை தேய்ப்போடேன். அந்த மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டுருக்கேன், ரொம்ப தேய்க்கக்கூடாது தோசை மாதிரி. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுவும் லோ ஹீட்லேயே வச்சுட்டு மேலே ஃபுல்லாக நல்லா வந்து ட்ரை ஆனதுமே திருப்பி போடுங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோலேயே வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் இது என்னை கேட்டால். நிஜமாகவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா லஞ்சுக்கு தான் முடிப்போம், எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே காட்டுற மாதிரி
அது நல்லா சப்பாத்தி மாதிரி உப்பி வருது. ஸோ அது ஒன்று தான் ப்ளஸ்ஸே தவிர, மித்தபடி மாவு கலக்கிறத ஒரு 5 நிமிஷத்தில் மாவு கலக்கிடலாம். மாவு கலக்கிட்டு நம்ம ஊற்றிடலாம். ஆனால் இதை ஊற்றி ஒரு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு 10 சப்பாத்தி செய்யணுனாலும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நார்மல் மாவில். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மேலே வந்து பட்டர் தடவிக்கிறேன். நல்லா உப்பி வருது பாருங்க. ஸோ இந்த சப்பாத்தி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒன்ஸு. ஆனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க, சப்பாத்தி செய்யணும்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டக்குன்னு பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ரொம்ப டைம் வேஸ்டான ஒரு விஷயம் அது. ஸோ என்னால் ஃபைனலாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணால், அதே மாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சிட்டு நான் தோசையை ஊற்றிட்டேன். தோசையை ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நான் தோசை ஊற்றியிருந்தேன் அப்படின்னா நான் இந்நேரத்து ஒரு 1/2 hour என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக இருந்த மாவில் பார்த்திங்க அப்படின்னா நான் தோசையை ஊற்றிட்டேன். மொறு மொறுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை தோசையே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், பன்னீர் புர்ஜி கிரேவியும், அதுக்கப்புறம் அந்த லிக்விட் சப்பாத்தி, அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஊற்றின தோசையும் ரெடியாக இருக்குது. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பேப்பர் மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்குது. பட்டு இதை செஞ்சு எடுக்கிறதுக்கான டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் வேணும்னா ஒன்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணுன்னே தவிர, மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் அண்ட் கேஸ் வேஸ்ட்டு, ரொம்ப நேரம் நின்று பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டக்குன்னு பண்ணுற ஒரு 5 to 10 minutes இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும் போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, முதல் டைம் நான் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருக்க மாதிரி ஊற்றிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாதிரி எனக்கு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஊற்றும் போது என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கட்டும், லைட்டாக மட்டும் தான் தேய்ச்சி விட்டேன். ஆனால் அது நல்லா சப்பாத்தி மாதிரி நமக்கு நல்லா உப்பியெல்லாம் வந்துச்சு, நல்லா பொறுமையாக தான் குக் பண்ணேன். ஆனால் உள்ளே பிச்சு பார்க்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு வேகவே இல்லை. ஸோ நான் ஃபைனல் இன்னொரு டைம் ஊற்றும் போது தான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி நான் தேய்ச்சி ஊற்றுனேன். ஸோ அது ஒரு சப்பாத்தி மட்டும் தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது நமக்கு அந்த மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து பண்ணுவோம். இந்த லிக்விடோ சப்பாத்தி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். பட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இப்போ பிச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சப்பாத்தி மாதிரி டேஸ்ட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பன்னீர் புர்ஜி கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லா சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது சப்பாத்தி கிடையாது, சப்பாத்தி இந்த கோதுமை தோசை பரோட்டா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ நார்மல் சப்பாத்தியோட டேஸ்ட்டு கிடையாது இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.